हाई व्यूवर्स वेलकम टू अवर चैनल रेशन अट्टे पोंगल परिसु दिरी तिरुपम अमेचर सोन्ना महिल्ची अरिविप्पु इदा पत्तियाना वीडियो दा नम्मा पाक्क पोरों अदुक्कु इंदा वीडियोव नींगा स्किप पण्णामा पारुंगा अप्पदा उंगलुक्कु मुळुमैयाना विवरम वंदु तेरिय वरुम अदुक्कु मुन्नाडी नम्मा चैनला सब्सक्राइब पण्णादवंगा सब्सक्राइब पण्णिरुंग पक्कत्तु उल्ल बेल ऐकानै क्लिक पण्णिक्कंगा इप्पा वीडियोक्कुल्ल पोलाम वांगा கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்றதை அடுத்து தமிழகத்தில் திமுக ஆட்சியை அமைந்தது முக ஸ்டாலின் முதல்வராக பொறுப்பேற்றது முதல் கொரோனா நிவாரண தொகை போன்ற பல்வேறு நலத்திட்டங்களை அறிவித்துக் கொண்டு வருகிறார் திமுக அளித்த வாக்குறுதிகளில் மிகவும் முக்கியமானது குடும்ப தலைவிக்கு மாதம் ரூபாய் 1000 ஊக்கத்தொகை வழங்குவது இத்திட்டத்தை இதுவரை செயல்படுத்த விடாட்டாலும் விரைவில் செயல்படுத்தப்படும் என அமைச்சர்கள் கூறி வருகின்றனர் இதுபோன்று அரசு அறிவிக்கும் நலத்திட்டங்கள் ரேஷன் கார்டு மூலமாகவே பெரும்பாலும் வழங்கப்பட்டு வருகின்றன இதனால் திமுக பொறுப்பேற்றதுடன் புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்கும் நபர்களின் எண்ணிக்கை அதிகரித்தது திமுக ஆட்சிக்கு வந்து மே மாதம் முதல் ஜூலை வரை புதிதாக ரேஷன் கார்டுகளுக்கு விண்ணப்பித்தவர்களின் எண்ணிக்கை 719,000 பேர் இந்த எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து கொண்டு வருகிறது அவர்களுக்கு விரைந்து புதிய ரேஷன் கார்டு அளிக்கப்பட்டு வருகின்றன தற்போது வரை சுமார் 900,000 பேர் புதிய ரேஷன் கார்டு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது இந்த நிலையில் தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் பண்டிகையை தமிழக மக்கள் வெகு சிறப்பாக கொண்டாடும் வகையில் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வசிக்கும் அனைத்து குடும்பங்களுக்கும் பச்சரிசி வெல்லம் முந்திரி திராட்சை ஏலக்காய் பாசிப்பருப்பு நெய் மஞ்சள்தூள் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் கடுகு சீரகம் மிளகு புளி கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு ரவை கோதுமை மாவு உப்பு மற்றும் ஒரு துணிப்பை அத்துடன் ஒரு முழு சைஸ் கரும்பு கூடிய தொகுப்பு 2.15 கோடி குடும்பங்களுக்கு ரூபாய் 1296.88 கோடி செலவில் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருந்தார் அதன்படி பொங்கல் பரிசு தொகுப்பினை தமிழகத்தில் வழங்கிடும் பணியினை தொடங்கி வைக்கும் அடையாளமாக 10 குடும்பங்களுக்கு சிறப்பு பொங்கல் பரிசு தொகுப்பினை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் இந்த நிலையில் தமிழகத்தில் 900,000 புதிய ரேஷன் அட்டைகளுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் தெரிவித்துள்ளார் அதனால் புதிதாக ரேஷன் அட்டை பெற்றவர்கள் அனைவருக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பானது வழங்கப்படும் அதனால் கவலையின்றி நீங்களும் ரேஷன் கடைக்கு சென்று உங்களுக்குரிய பொங்கல் பரிசு தொகுப்பினை பெற்றுக் கொள்ளலாம் இந்த தகவலை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்